ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th எபிசோடு தான். நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனே உங்களை வந்துடும். போன எபிசோட்ல அந்த செஃப் சமையல சொதப்பிடுறாரு, அதை காப்பாத்ததுக்காக செஞ்சாய் ஒரு இலையெட்னு வந்து கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு ஹெட் செஃபா மாத்திடுறாங்க. நம்ம அது வரைக்கும் பார்த்தோம், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இந்த எபிசோட்ல பாக்கலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். நம்மளுக்கு எடுத்த உடனே யூனிவர்சிட்டியை காமிக்கிறாங்க. அங்க ஜீமன், மீசோ, லியு இவங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ சீக்கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. ஜீமனும் மீசோவும் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி போகுது லண்டன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே. அதுக்கு உடனே சி சொல்றாரு, ரொம்பவே போர் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னது உனக்கு போர் அடிக்குதா, அங்க எவ்வளவோ பொண்ணுங்க இருப்பாங்க, ஜாலியா சுத்த வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க யாரும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்ல, எனக்கு நான் இன்னும் பாக்கல யாரையுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நீ லண்டனுக்கு போயிட்டு நீ எதுவும் தப்பு பண்ணாம இருக்கனா அது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி எங்க லீ போனா அப்படின்னு சொல்லிட்டு சி கேப்பாரு. அது கொண்டு அவங்க சொல்லுவாங்க இங்கதான் இருக்கான் தரேன்னு சொல்லிட்டு லீ கிட்ட கொடுப்பாங்க. லீ சொல்லுவாரு, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. என்ன எப்படி போகுது, சஞ்சாய் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும், உனக்கு வேணா நீ அவளுக்கே போன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு இவரு. அது கொண்டே சி கேப்பாரு, அப்ப நீ பேசுறதே இல்லையா அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு. இல்ல ரொம்ப நாள் ஆச்சு, நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, அதுல எங்க இருந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லுவாரு. இவன் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இதை சொல்லிட்டே இருக்கும் போதே சஞ்சாய் அந்த பக்கமா நடந்து வருவாங்க. அதை பார்த்துட்டு லீ சொல்லுவாரு, இதபாரு இப்பதான் சஞ்சய் வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே சி சொல்லுவாரு, எனக்கும் காமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர கேமராவை திருப்பிட்டு காமிப்பாரு. அங்க சஞ்சய் ரொம்பவே சோகமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே சிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இந்த சீனை இதோட முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல சஞ்சய் கூட வேலை செய்யற அந்த செஃப காமிக்கிறாங்க. அவரு ஏதோ வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காரு. அந்த கடைக்கு வந்திருக்காரு, அங்க இருக்கிறது யாருன்னு சொன்னா சஞ்சய் காப்பாத்தின அந்த பாட்டி தான் அங்க இருக்காங்க. இவரு இவருக்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா சாஞ்சையோட ஐடி கார்டு இருக்கும். உடனே இந்த செஃப் கேப்பாரு, இந்த ஐடி கார்டு இங்க எங்க வந்தது, இது எதனால இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு. அதுக்கு உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, அன்னைக்கு இலை வாங்குறதுக்கு வந்துச்சு அது, ஆனா அதுகிட்ட காசு இல்லன்னு சொல்லிட்டு ஐடி கார்டை கொடுத்துட்டு போயிருக்கா, ஐடி கார்டை வாங்கிக்கிட்டு நானு காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு அடி வரப்பட்டுச்சு, நான் அதுக்கப்புறமா பாக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. இவருக்கு நல்லாவே புரியுது, இவரை காப்பாத்துறதுக்கோசம் தான் அவ வந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவர் ஐடி கார்டு அங்கிருந்து வாங்கிட்டு வந்துருவாரு. அங்க இருந்து நேரா போயிட்டு சாஞ்சயா மீட் பண்றதுக்காக போவாரு. அங்க ஹோட்டல் வெளியே சஞ்சய் வந்ததுமே இந்த ஐடி கார்டை கொடுத்துட்டு, நான் ஜெயிக்கணும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே உன்னோட உடம்பு ரொம்பவே முக்கியம், அதுக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்ப ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் வந்து ஜெயிச்சதுக்காக நான் உனக்கு ஒரு டின்னர் வாங்கி கொடுக்குறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட் போறாங்க. ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொல்லுவான், நீ எப்படி இப்படி இருக்க, மத்தவங்களுக்காகவே நீ வாழ்வியா, உன்ன மாதிரி மனசு யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் வாழ்ற வரைக்கும் என்ன சுத்தி இருக்கவங்கள நான் ஹாப்பியா வச்சுக்கணும், அதுதான் என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சஞ்சய் சொல்லுவாங்க, நீ மட்டும் என்ன குறைஞ்சவன் ஆயிட்ட, ரொம்பவே உன் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்க, நீ அவ்வளவு ஒர்க் அவுட் பண்ற, நான் என் கண் கூட பாக்குறேன், உன் அளவுக்கு என்னால வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே அவரு சொல்றாரு, நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான், மோஸ்டா உனக்கும் எனக்கும் எல்லாமே சிமிலரா இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே அன்றாட வாழ்றதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு உடனே சஞ்சய் சொல்லுவாங்க, அது என்னமோ கரெக்ட் தான், ஆனா என்ன விட ரொம்பவே நீ ஹார்ட் ஒர்க் பண்ற, அதை பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டு கிட்ட போனே சஞ்சய் சொல்லுவாங்க, இங்க பக்கத்துல தான் வீடு இருக்கு, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அவன் சொல்லுவான், எங்க இருக்கு, நானும் கிட்ட வந்து விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு உடனே சஞ்சய் சொல்லுவாங்க, இல்ல பரவாயில்ல நான் போய்க்கிறேன் நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அவர் சொல்லுவாரு, இதுக்கப்புறமா என் வாழ்க்கை முழுவதுமே நான் சமைக்கும் போது என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அவர் ஒரு ஃபீலிங்கா சொல்லுவாரு. அதுக்கு உடனே சஞ்சய் சொல்லுவாங்க, இது என்ன இது கதை, நான் உன்னோட அசிஸ்டன்ட், எப்பவுமே உன் கூட இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அவன் சொல்லுவான், அதை சொல்லல, நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்ல வரானா, வாழ்க்கை முழுக்க உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறான், அதை தான் அவன் இப்படி சொல்ல வரான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரல் யாருன்னு பார்த்தா நம்மளோட சி தான், லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் உன்னை லவ் பண்றானா, அதனால நீ அவனோட வாழ்க்கை முழுக்க இருக்கணும்னு அவன் நினைக்கிறான், இது கூட உனக்கு புரியல, அதுக்கப்புறமா ஒரு பொய்யானவன் கூட தான் நீ சுத்திட்டு இருக்க, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு.
யாரும் அதுக்கு உடனே செஞ்சாய் சொல்றாங்க யாரு போய் சொல்றவன் நீ யாரை நினைச்சிட்டு யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு உடனே சி சொல்லுவாரு நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஃப் கிட்ட சொல்லுவாரு ஒரு பொண்ணு கிட்ட உன்னை பத்தி என்ன உண்மையே சொல்லி லவ் பண்றதுக்கு உனக்கு துப்பு இல்ல உனக்கு எல்லாம் எதுக்கு லவ் அப்படின்ற மாதிரி கேட்பாரு அதுக்கு உடனே செஞ்சாய் சொல்லுவாங்க கொஞ்சம் நான் மரியாதையா பேசணும் அவர்கிட்ட வேலை செய்யறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி பொய்யானவங்க கிட்ட நீ வேலை செய்யணும்ன்ற அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிப்பாங்க அந்த போட்டோவை காமிச்சிட்டு இவன் பேர்ல இருக்கிற ஒரு பிசினஸ் நடக்குது ஆனா உன்கிட்ட அவன் பொய்யா நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது கேட்டுனே சாஞ்சிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் உடனே அந்த செஃப பார்த்து சொல்லுவாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னோட ஒரு நல்ல காலேஜா தான் பார்த்தேன் ஆனா நீ என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட பாக்கல நீ எதுக்காக எங்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க பின்னாடியும் சீயும் வருவாரு இவன் நேரா வீட்டுக்குள்ள போவா பின்னாடியும் சீயே வந்துட்டே இருப்பாரு இப்ப மட்டும் நான் வரலன்னா என்ன இருக்கிறது அவன் உன்னை நல்லா ஏமாத்தி நின்றுப்பான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவ சொல்றான் நான் எப்படின்னா போறேன் உனக்கு என்ன வந்துச்சு நீ தான் லண்டன்ல போய் செட்டில் ஆகுறேன்னு போனல எதுக்காக திருப்பி வந்த அப்படின்னு கேட்பான் அதுக்கு உடனே அவன் சொல்லுவான் இப்ப மட்டும் நான் வராதுன்னா அவன் உன் என்னெல்லாம் பண்ணிருப்பான் தெரியுமான் சொல்லிட்டு திருப்பி அதுவே சொல்றான் ஓ இதுக்காக தான் நீ வந்தியா அவன்ட்டு என்னை காப்பாத்ததுக்காக லண்டன்ல இருந்து நீ ஃபிளைட் புடிச்சு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்ப என்ன உனக்கு பிரச்சனை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பாக்கிறதுக்காக வந்தேன் இந்த உலகத்தை மிஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணேன் என்னோட காலேஜை மிஸ் பண்ணேன் நான் அதனால வந்தேன் நான் வரக்கூடாதா நான் அது ஏன் இஷ்டம் நான் வரதும் வராததும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டே இருக்காங்க சஞ்சயோட அம்மா உள்ள இருந்து வராங்க உள்ள வந்தவனே சீ நீ எப்ப வந்த வா வா உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்றாங்க நான் இப்பதான் லண்டன்ல இருந்து வந்தேன் நேரா இங்க வந்துட்டேன் நானா அப்படின்னு சொல்றாங்க சரி சரி உட்காரு நீ ரொம்பவே டயர்டா இருப்ப நான் போயிட்டு உனக்கு தைலம் எடுத்துட்டு வரேன் நீ போயிட்டு சும்மா சும்மா மச மசம் நிக்காம போயிட்டு அவனுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சஞ்சயை பாத்துட்டு சஞ்சயும் போயிட்டு எடுத்துட்டு இருக்கா இவங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்துட்டு இருக்காங்க நீ எதுக்காக லண்டன் போன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சும்மா ஊர் சுத்தி பாக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றான் சரி ஊர் சுத்தி எங்கெல்லாம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எங்க வீட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது என்ன லூஸ் மாதிரி பேசுறான்னு நினைச்சுப்பாங்க அதுக்கப்புறமா இவன் கொட்டாவை விடுவான் அதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்வார்னா சீக்கு ரொம்பவே டயர்டா இருக்க போல இருக்கு கொட்டாவிலாம் விடுறான் ஆமா இந்த உலகத்தையே டிராவல் பண்ணிட்டு வரான் இல்லையா இங்க இருந்து லண்டன் போறதுன்னா சும்மா விஷயமா சரி ஓகே ஓகே நீ இங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சியோட அம்மா சொல்றாங்க அது கொண்டே சாஞ்சி சொல்லுமா என்னமா பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறா நீ அமைதியாரு உனக்கு எதுவும் தெரியாது ஒரு வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட எப்படி நடக்கணும்ன்ற ஒரு மரியாதை தெரியல உன்னை இப்படிதான் வளர்த்தன எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா சீயும் சாஞ்சியும் ஒரே ரூம் குள்ள வராங்க தூங்குறதுக்காக சாஞ்சியோட பெட் பக்கத்திலேயே சீக்கும் பெட் போட்டுருக்காங்க ரெண்டு பேருமே உள்ள வராங்க சீ என்ன பண்றானா போயிட்டு பெரிய பெட்ல போயிட்டு படுக்கிறான் அதுக்கு உடனே வந்து சாஞ்சி காலில் எட்டி உடச்சிட்டு போய் உன் பெட்ல போய் படு என் பெட்ல எதுக்கு படுக்கிற அப்படின்னு சொல்றாங்க அவன் உருண்டு போய் அவன் பெட்ல போய் படுத்துக்கிறான் அந்த பெட்டுக்கு வெளியே அவனோட கால் வரும் காலுக்கு மேல அவனோட ஃபேண்ட் இருக்கும் சாஞ்சி சமயம் சிரிப்பாங்க எதுக்காக இப்ப சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான் இல்ல உன் ட்ரெஸ் உன் கால் அதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருக்க அதனால தான் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லுவாங்க நான் என்ன பண்ணிட்டேன் உங்க அப்பா அவ்வளவு குட்டியோண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் என் அப்பா ட்ரெஸ் போட்டுருக்க அப்புறமா நாளைக்கு காலில் அது கூட தரமாட்டாரு அமைதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கப்புறமா சாஞ்சியும் வந்து படுத்துறாங்க பெட்ல இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்கான் யோசிச்சுட்டு சாஞ்சி கிட்ட கேக்குறான் நான் மட்டும் இப்ப வராதுன்னா என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கம்மன் தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்றான் அவன் திருப்பி அமைதியா படுத்து திருப்பி யோசிக்கிறான் நீ அவன் கூட டேட்டிங் போனியா அவனை கிஸ் பண்ணானா லவ் யூ சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குவான் அவ சிரிப்பா என்ன சிரிக்கிற உண்மையை சொல்லு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிப்பா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் படுத்துப்பான் படுத்துக்கிட்டு கேட்பான் சரி ஓகே நீ எப்படி ஃபீல் பண்ண நான் போயிட்டு பிறகு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா இல்ல ஹாப்பியா இருந்தியா இல்ல சாதாரணமா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இவன் ரொம்ப நேரம் இருக்கும் கேட்டு பட்டானா அவ பதிலே சொல்ல மாட்டா இவனவே அப்படியே பாத்துட்டே இருப்பா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் அவன் இப்படி கேக்குற வாழ்க்கை என்ன பதில் சொல்றதுன்னு அவளுக்கு தெரியாது இவன் மூஞ்ச பாப்பான் சரி இவன் சோகமா மாறிட்டா அதுக்கப்புறம் இதை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு திரும்பிப்பான் அவளும் அப்படியே தூங்கிடுவான் இவனும் தூங்கிடுவான் கொஞ்ச நேரத்துல இவன் எழுந்துருவான் எழுந்துட்டு அவளவே பாத்துட்டு இருப்பான் அதுக்கப்புறமா அவளோட கண்ணத்தை தொட்டு தொட்டு பாப்பான் நல்ல குல்ஃபி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான் அவனும் அப்படியே தூங்கிடுவான் மறுநாள் காலையில ஆயிடுது மறுநாள் காலையில ஆனே சாஞ்சய் பிரஷ் பண்ணிட்டு இருக்காங்க பிரஷ் பண்ணிட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கலட்டுறாங்க அண்ணனுக்கு சி உள்ள வந்துடுறாரு என்ன பண்ற நீ டோரை நாக் பண்ணிட்டு வரமாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க நீ குளிக்க போறா டோரை லாக் பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு திறந்திருந்தா இப்படிதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் சரி இப்ப எதுக்காக நீ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பா வேற எதுக்கு குளிக்கிறதுக்காக தான் என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சி சொல்லுவான் அது கொண்டே அவங்க சொல்லுவாங்க சரி போ நான் என் அப்பா அது வேற ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உன் அப்பா அது அங்கிள் மாதிரி இருக்கு எனக்கு எல்லாம் அதெல்லாம் வேணாம் நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமான பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப என்ன இப்படியே போறியா திறந்து விட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரி அப்படி கூட தான் போறேன் அதுக்கு போய் என்ன இருக்கு என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்த்து எவ்வளவு பொண்ணுங்க மாயங்குறாங்க தெரியுமா என்னோட ஆப்ஸ் எல்லாம் பாரு எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அங்க ஆப்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இவ நிறைய ஆப்ஸ் இல்லையா இதுக்கு பேர் என்ன இது பேர் என்னன்னு சொல்லிட்டு கிட்ட வருவான் அந்த நேரத்துக்கு சாஞ்சியோட அம்மா உள்ள வருவாங்க ஐயோ சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவு மூடிட்டு போயிடுவாங்க அவங்க வந்தனே இவன் போய் சாஞ்சய் பக்கத்துல போயிட்டு இவனும் மறைஞ்சு நின்னுப்பான் அவங்க போயிட்ட பிறகு சாஞ்சய் தயவு செஞ்சு வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் டோரை திறந்து விட்டுட்டே போவான் டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான் இதோட இந்த சீன் முடியுது அடுத்த சீன்
சீன்ல யூனிவர்சிட்டியை காமிக்கறாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு சான்சோயும் சியும் போயிட்டு இருக்காங்க. அங்க நடுல ஜென் வராரு. ஜென் வந்தனே நீ லண்டன்ல இருந்து வந்துட்டியா, எப்ப வந்த அப்படினு சொல்லிட்டு சியா பாத்து கேக்குறாரு. நான் காலையிலே வந்துட்டேன், நைட் எல்லாம் அவங்க வீட்ல தான் இருந்தா, அதுவும் அவ கூட தான் தூங்கிட்டு இருந்தா அப்படினு சொல்லிட்டு சொல்வாரு. என்னது நீ அவ கூட தூங்குனியா அப்படினு சொல்லிட்டு இவர் சொல்வாரு. அதுக்கு உடனே சஞ்சய் சொல்வாங்க, அம்மா தான் தூங்க சொன்னாங்க அப்படினு சொல்வாரு. என்னது அம்மாவா அப்படினு சொல்லிட்டு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபாஸ்டா போறீங்கன்னு நினைக்கிறேன் நானு அப்படினு சொல்வான். அண்ணன் அதுக்கு லீஜன் வருவா. உடனே சஞ்சய் சொல்வான், வா போலாம் அப்படினு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போய்டுவா. இங்க ஜென்னுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும், ஏனா இவன் ஒன் சைடு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அப்புறமா சஞ்சயோட கிளாஸ் ரூம் காமிக்கறாங்க. அங்க ஜென் அப்சென்ட் மைண்ட தான் இருக்கான், கிளாஸ் ஒழுங்காவே கவனிக்கல. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சேனே லீஜன் கேக்குறா, என்ன ஆச்சு உனக்கு? இந்த பக்கம் சி என்ன பண்றானோ அவங்களோட பிரிட்ஜோட ரூமுக்கு போறான். அங்க போயிட்டு பார்த்தா அங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜீமனுக்கு ஃபோன் பண்ணுவான். ஜீமனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு கேட்பான். அவங்க சொல்வாங்க, இந்த மாதிரி உன்னை தேடி தான் நாங்க லண்டனுக்கு வந்திருக்கோம், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஷாங்காய் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு உடனே அவங்க சொல்லுவாங்க, நீ அங்க இருக்கன்னு சொல்லிட்டு தான், அதுவும் இல்லாம லீ உன்கிட்ட பேசியே ஆகணும்னு சொன்னான்னு தான் நாங்க அங்க போனோம். அங்க போயிட்டு ஒரு காம்படிஷனா ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம், டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கூட கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது போனா போதும், நீங்க உடனே கிளம்பி வாங்க, நான் உங்ககிட்ட எல்லாம் நிறைய பேசணும், முக்கியமா லீ கிட்ட நிறைய பேசணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வர முடியாது, லீ வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஜீமன். எதுக்காக இப்படி பண்றீங்க, எனக்கு ஒரு போன் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பான். மேல இருந்து ஒரு வாய்ஸ் வரும், என்கிட்ட என்ன பேசணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா அது லீ. மேல நிமிந்து பாப்பா, நிமிந்து பார்த்தா இவங்க மூணு பேருமே நின்றுட்டு இருப்பாங்க. மூணு பேருமே கீழே வருவாங்க. என்ன அதிசயமா வந்துட்டு இருக்க நீ, வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா லீய பாத்துட்டு லீ சொல்றாரு, சரி சொல்லு உனக்கு என்கிட்ட என்ன இருக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீ கேக்குறாரு. அதுக்கு உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல அன்னைக்கு நானு ஸ்பைடர் மேன் விஷயத்துல உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன், அதுக்காக நான் இப்ப உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே லீ சொல்றாரு, அப்படிலாம் உன்ன மன்னிக்க முடியாது, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேள், அப்ப வேணா மன்னிக்கிறேன் அப்படின்னு டோக்கி சொல்றாரு. இந்த பக்கம் மீசோவும் ஜீமாவும் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க, சியோட வரலாறுல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஒருத்தர்கிட்ட அப்பாலஜி பண்ண போறான். இதை வந்து நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறான். ஏ அதெல்லாம் எடுத்துனா சாவ அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சி சொல்றாரு. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே எடுக்கிறாங்க. இங்க இவரு சி கிட்ட சொல்றாரு, அன்னைக்கு நான் உங்ககிட்ட வற்புறுத்தி அந்த பொம்மையை வாங்கினது என்னோட தப்பு தான், அதுவும் இல்லாம உன்னை நான் அன்னைக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே குஞ்சி மன்னிப்பு கேக்குறாரு. ரொம்பவே பார்க்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், அவர் அழகா சிரிப்பாரு இல்லையா அந்த டைமுக்கு. இந்த பக்கம் இவங்க மன்னிப்பெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மீசோ ஜீமன் கிட்ட அவன் பண்ண மாதிரி பண்ணி இமிடேட் பண்ணி காமிப்பான். அதுக்கு ஒன்னே சி சொல்லுவாரு, தயவு செஞ்சு அந்த வீடியோ டெலிட் பண்ண, நீ போஸ்ட் பண்ணனா அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் லீஸ் அண்ட் சென்னியும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் முடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்லுவான், என்ன விட அப்படி என்னதான் இருக்கு சி கிட்ட, எதனால சான்சா அவளை லவ் பண்றான்னு தெரியல, அதுமே ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். அதுக்கு லீசன், நீ இப்படி புலம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டே இருப்பா. இதோட இந்த சீனை முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க நாலு பேரும் அவங்களுக்கு நடந்த கிளாஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு சிக்கு மிஸ் வாங் கிட்ட இருந்து போன் வருது. உடனே என்னன்றாங்கன்னா, மீசோ கிட்ட கொடுத்துட்டு தயவு செஞ்சு பேசு, நான் இருக்கிறேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. சரி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள, நான் பேசுறேன், நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வாங்குறாரு அவரு. ஹாய் மிஸ் வாங் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கேக்குறாரு. என் தம்பி எங்க, அவன்கிட்ட கூட எனக்கு தெரியும் அவன் அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு மரியாதையே இப்ப குடுக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்க பாருங்க, லீ இருக்கான், ஜீமன் இருக்கான், ஆனா சி மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நீ குடுக்கிறியா, நான் பாட்டு பாடட்டுமான்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவாங்க. மிஸ் வாங் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹேண்ட்ஸமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவாங்க. தயவு செஞ்சு நீங்க பாட்டு பாடாதீங்க, நான் சீ கிட்ட கொடுத்துறேன், சி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போன தூக்கி போட்டுடுவாரு. நீ ஆச்சு உன் அக்காவாச்சு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறமா சி தான் வந்து வீடியோ கால் பேசிட்டு இருப்பாரு. வீடியோ கால்ல மிஸ் வாங் செம்மையா திட்டுவாங்க. திட்டிட்டு நீ சொல்லாம கொல்லாம போயிட்ட, எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா, நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே சி சொல்றாரு, நான் என்ன குழந்தையா நீ பயப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா உனக்கு வேணா நீ பெரிய பண்ணா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ எப்பவுமே குழந்தைதான். சரி ஓகே, ஸ்டடிஸ கண்டினியூ பண்ணு, ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மூணு வாட்டி மூச்சு இழுத்து இழுத்து விடு, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் மூச்சு இழுத்து இழுத்து விடுவான். அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, உன்னோட பர்த்டேக்கு அம்மா அங்கதான் வரப்போறாங்க ஷாங்காய்க்கு, சோ அதனால பார்த்து பத்திரமா நடந்துக்கோ, சாஞ்சி அவங்களுக்கு சத்தியமா பிடிக்காது, சோ தயவு செஞ்சு கேர்ள் ஃபிரெண்ட் அப்படிலாம் சொல்லிடாத, நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் காமிக்க கூடாது, அப்ப அம்மாக்கு எப்படிதான் பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சி கேக்குறான். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, என்ன மாதிரி ஜிங் மாதிரி ஒரு கிளாஸியா பார்க்க, நல்லா நல்லா பேசிட்டு அப்படி இருக்கவங்களதான் அவங்களுக்கு பிடிக்கும், இவ்வளவு மாதிரி இருக்கவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து இவங்க எல்லாருமே அந்த ரூம்ல தான் இருக்காங்க. அப்ப சி மட்டும் ஏதோ போன்ல நோண்டிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க, வா நம்ம விளையாட்டுறதை பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உன்னிப்பா ஏதோ லேப்டாப்ல பாத்துட்டு இருக்காரு. என்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீசோ சீமோனா போய் பாப்பாங்க. பார்த்தா பெஸ்ட் மேக் ஓவர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாரு. எதுக்காக இதெல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல சாஞ்சய எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்தணும், அப்பதான் எங்க அம்மாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே லீ சொல்லுவாரு, ஏற்கனவே
நீங்க ரெண்டு பேருமே நல்ல மேட்ச் தானே அப்படினு சொல்லிட்டு சொல்வாரு. இதோட இந்த சீனை முடிக்கறாங்க. அடுத்த சீன்ல என்ன காமிக்கறாங்கன்னா சாஞ்சேயோட ரெஸ்டாரன்ட்ட காமிக்கறாங்க. அங்க சாஞ்சே டிஷ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவசர அவசரமா. அங்க அந்த செஃப் சொல்றாரு, நான் உன்கிட்ட சாரி கேக்குறேன் அன்னைக்கு நடந்தது, ஆனா நான் வந்து என்னோட உண்மையை நான் மறைக்கணும்னு இல்ல, அது இல்லாம நீ என்ன பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கணும், என் ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்க தேவையில்லைன்னு நினைச்சேன் நான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கொன்னே சாஞ்சே சொல்லுவாங்க, அன்னைக்கு நானும் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்பாங்க. இதோட நம்மளோட சாஞ்சியோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க போனா அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க, எதனால இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பாங்க. அதுக்கு உடனே அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன் அப்பா வந்து உங்க அப்பா கம்பெனில லாஸ் பண்ணிட்டாரு நிறையவே, அந்த வேலை செய்ய தெரியாம செஞ்சு நிறையவே நஷ்டம் ஆயிடுச்சு, சோ அதனால இப்ப நம்ம தான் அதெல்லாம் கட்டணும், நம்ம மேலதான் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கடைசியா சொல்லுவாங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு எனக்கு கூட வாழவே பிடிக்கல, நீ இதுவரைக்கும் நான் சொல்றது எதுவுமே நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கே போடும் சண்டை. அந்த டைமுக்கு எங்கிருந்து வருவாருன்னு தெரியாது, சி உள்ள வருவாரு. அவரு சொல்லுவாரு, இதுதான் உங்களுக்கு பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு இப்போதைக்கு பணம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு ஒன்னு சாஞ்சே சொல்லுவாங்க, நீ ஒன்னு எனக்கு தர தேவையில்லை, எனக்கு தெரியும் என் ஃபேமிலி பாத்துக்கிறதுக்கு நீ எதுவும் தர தேவையில்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒன்னு அவர் சொல்றாரு, நான் கடனா தான் தரேன், உன்னால எப்ப முடியுது நீ அப்ப ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்து வெளியே போயிட்டே இருக்காரு. சாஞ்சேக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது, கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் இருக்கும் அப்படி சொல்லிட்டு போனது. அங்க இருந்து அவர் நேரா சீவோட வீட்டுக்கு போறா. அங்க சீ வரா, என்ன இன்னர்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவன் அமைதியா நின்றுட்டே இருப்பான், சாரியும் கேட்க முடியல தேங்க்ஸும் சொல்ல முடியல. அவன் கிட்ட போவான், கிட்ட போன உடனே என்ன பண்ற நீ நவுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கப்புறமா புச்சி இழுத்து, நீ எனக்கு காசெல்லாம் ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல, ஆனா நான் சொல்றத வந்துட்டும் செய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாய் சொல்லுவா. இந்த மாதிரி இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவன். அது என்ன காம்படிஷன்னா ஃபுட் காம்படிஷன் தான், அதுல வின் பண்றவங்களுக்கு பெரிய பிரைஸ் கிடைக்கும், சோ அதனால அந்த பிரைஸ் எடுத்து நீ எனக்கு கடனை தீத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒத்துப்பா. இந்த சீனை இதோட முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல பிரிட்ஜ் கேம் ரூம் காமிக்கிறாங்க. அங்க இவங்க நாலு பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப சி சொல்லுவான், இந்த மாதிரி சஞ்சய் வந்து குக்கிங் காம்படிஷன்ல ஜாயின் பண்ண போறான், நான் தான் ஜாயின் பண்ண சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே லீ கேப்பாரு, அது வந்து உங்க அம்மா ஸ்பான்சர் பண்ணது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆமா, அதனாலதான் நான் அவ்வளவு ஜாயின் பண்ண சொல்லிருக்கேன், அவளும் வந்து ஜிங் மாதிரியும் என் அக்கா மாதிரியும் வரணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், எங்க அம்மாவுக்கு அப்பதான் பிடிக்கும், எப்படியாவது எங்க அம்மாக்கு பிடிக்கிற மாதிரி அவளை நடக்க வைக்கணும், அதனாலதான் அவளை வந்து நான் இதுல சேர்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஒண்ணு மீச சொல்லுவான், இது வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த காம்படிஷனுமே நடக்கும், அந்த லெவலுக்கு இவளுக்கு டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் நம்புறேன் அவளால பண்ண முடியும், ஷீ கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. செஞ்சேனால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே லீ சொல்றாங்க, ஆமா ஆமா அப்படின்ட்டு சொல்றாங்க. இதோட இந்த சீன் முடியுது. செஞ்சாய் வந்துன்னு இருக்காங்க யூனிவர்சிட்டியில. அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது, யாருன்னு பார்த்தா மிஸ் வாங் தான். இந்த மாதிரி ரிட்டர்ன் வீட்டுக்கு வா, நான் உன்ன பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனேன் என் தம்பி என் கால விழாத குறையா என்கிட்ட கெஞ்சனா, அதனால தான் நான் வந்தேன், உன்னை வந்து ட்ரெயின் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா செஞ்சாய் கேப்பா, உங்களுக்கு எதனால வந்து இந்த குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. வேற என்ன, என் தம்பினாலதான், என் தம்பி வந்து ரொம்பவே சின்ன வயசுல ரகலை பண்ணுவான், எல்லார்ட்டும் சண்டை போட்டுட்டு வந்துருவான், அப்ப அவனை திருத்தணும் இல்ல அவனை பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நான் நெட்ல பார்த்து பம்கின் செஞ்சேன், ஏன்னா பம்கின் வந்து அவனுக்கு சுத்தமா பிடிக்காது, சோ அதனால வந்து பம்கின் செஞ்சு அவனுக்கு கொடுத்தேன், அவன் சாப்பிடவே இல்ல, ரொம்பவே அலர்ஜி ஆயிடுச்சு, அன்னில இருந்து அவன் யாரோட வம்புக்குமே போறது இல்ல, ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு. சோ அப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட். நம்ம வந்து எவ்வளவு டேஸ்டா செய்யறோன்றது அவசியம் இல்ல, நம்ம என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் போட்டு எவ்வளவு மனசார ஃபீல் பண்ணி செய்யறோன்றது தான் பெருசு. சோ குக்கிங்க்கு ரொம்பவே பெருசு ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்னே செஞ்சு சொல்லுவாங்க, நானும் உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தட்ஸ் த ஸ்பிரிட் கேர்ள், சோ அதனால உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிது மக்களே. அடுத்த எபிசோட நம்ம ஈவினிங் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம், சோ அதனால எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி கைஸ். தேங்க்யூ, பாய்.